எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் அதிக மொட்டுக்களும் நல்லா பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கிறதுக்கும் என்ன உரம் கொடுக்கலாம், என்ன ஸ்ப்ரே கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாமே பார்க்கலாங்க. இந்த செடி வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டி தாங்க. இந்த செடிக்கு நம்ம உரங்கள் நல்லா கொடுக்க கொடுக்க நமக்கு பூக்கள் நல்லா பெருசாக பூக்கும். இதுவே நம்ம உரம் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னா பட்டன் ரோஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி குட்டி குட்டியாக தான் பூக்கும், மினியேச்சர் ரோஸ் அளவுக்கு நமக்கு பூக்காது. இதே செடி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் குச்சி மட்டும் தாங்க இருந்துச்சு. அப்போ நான் நினைக்கவே இல்லை நமக்கு இந்த செடி இந்தளவுக்கு பூக்கும் அப்படின்ட்டு. இந்தளவுக்கு பூக்கிறதுக்கான காரணம் ஸ்டார்டிங்லேயே அதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு நல்லது 1 லிட்டர் தண்ணி அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு மிக்ஸ் பண்ணி நாம் அந்த வேரை மட்டும் நழைச்சி விட்டோம்னாவே போதும். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து மெடிக்கல்லே கிடைக்குங்க, நீங்கள் ஒரு 20 ரூபீக்கு வாங்கி இப்போ ஒரு சாகிற நிலமையில் ஒரு செடி இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம காப்பாற்றி கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்த செடி தான் இது. ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு தளிர்லாம் நல்லாவே வர ஆரம்பிச்சிதுங்க. எப்சம் சால்ட் கொஞ்சம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தளிர் நமக்கு நிறையா வர ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் அமிர்த கரைசல் கொடுத்தேன். இப்போ வந்து நமக்கு நிறையா இந்தளவுக்கு பூக்கள் நல்லா கொத்து கொத்தாகவே பூத்துருக்கு. மற்ற செடியில் எனக்கு பூக்கள் வரதை விட இந்த செடியில் வந்து எனக்கு பூக்கள் நல்லாவே வந்துட்டுருக்கு. இதே செடிக்கு நம்ம உரம் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே வாரம் ஒரு டைம்னாலும் ஏதாவது ஒரு ஸ்ப்ரேவும் என்பிக்கு ரிச்சாக இருக்கக்கூடிய உரமும் கொடுத்துடணும். இப்போது இந்த ஸ்ப்ரே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பா மூடி இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 வாழைப்பழ தூளுக்கு பக்கமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு பிராய்லர் மொட்டுங்க, ஒரே ஒரு மொட்டு மட்டும் போதும். இது வந்து ஒரு 20 to 25 செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே அந்த மொட்டு தோலையுமே லைட்டாக தூளாக்கி நல்லா கலந்து விட்டுடலாங்க. கை யூஸ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒரு கத்தியிலேயே நான் கலந்து விட்டுறேன். கலந்துட்டு இதை நல்லா டைட்டாக மூடி ஒரு 15 நாளைக்கு அப்படியே ஃபெர்மெண்டாக விட்டுணுங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். ஃபெர்மெண்ட் ஆகிற இந்த 15 நாளுமே நம்ம இதை நிழலில் தாங்க வச்சுருக்கணும், வெயிலுக்கு கொண்டு போகக்கூடாது. வெயிலுக்கு கொண்டு போனோன்னா ஒரு கெட்டு போன ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நிழலில் வச்சு நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணும்போது நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு 15 நாள் கழித்து நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தாங்க மேலே ஒரு லேயர் மாதிரி ஒயிட் கலரில் ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அது நல்லது செய்யக்கூடியது தான். ஸோ அதனால் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 2 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணலாம், அது நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி செஞ்சு செடிக்கு கொடுக்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, இந்த மொட்டில் 2.25% நைட்ரஜன் இருக்குங்க, அப்புறம் 0.15% பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி இந்த வாழைப்பழ தூளில் 11.5% பொட்டாசியம் இருக்குது, 0.4% பாஸ்பரஸ் இருக்குங்க. அதனால் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், பச்சை பசைன்னு இருக்கும், பூக்கள் நல்லா பெருசாக பூக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நாம் இதை ஸ்ப்ரே பண்ணுறோம். தரையிலையுமே இதை நம்ம ஊற்றி விடலாங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அந்த இலை வழியாக ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நமக்கு வேகமாக நடக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இந்த கரைசில் நாம் ஸ்ப்ரேயரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் நல்லா வடிச்சுக்கணுங்க, இல்லைனா அடப்பட்டுரும் ஸ்ப்ரேயரில். ஸோ அதனால் 2 டைம் வடிச்சுக்கலாம். மேலே இருக்க அந்த சக்கையுமே நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஒன்று கம்போஸ்ட் பின்ல போடலாம், இல்லைனா அந்த செடிக்கு பக்கத்துலேயே வேர்கிட்ட போடாமல் கொஞ்சம் தள்ளி நம்ம மண்ணை கொஞ்சம் பறிச்சு விட்டும் போட்டு விடலாம். அதுவுமே எப்படின்றத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த கரைசலில் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு நாம் முழுசாக ஆட் பண்ணியிருப்போங்க, அதுக்கு பதிலாக மொட்டுத்தோல் மட்டுமே அரைச்சி ஆட் பண்ணிக்கலாமான்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். அப்படியுமே பண்ணலாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நான் ஒரு மொட்டு மட்டும் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கரைசலில் நாம் பூ பூக்கிற காய் காய்க்கிற செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இப்போ மீனவிலுமே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் இலைகள்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த ஃபெர்டிலைசர் கொஞ்சம் சேர்த்து போனாலும் எது ஆகாதுங்க. இந்த கரைசலை டைலூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. அதே 2 லிட்டர் தண்ணி அப்படின்னா 40 ml ஊற்றி நாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். தரையில் ஊற்றுற மாதிரி இருந்தால் எந்த அளவில் எடுத்துக்கலாம் நாங்கள், 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml அளவுக்கே நம்ம எடுத்து தரையில் ஊற்றிக்கலாம். ஆனால் இப்போ நாம் இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதை ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு பக்கமாக ஸ்ப்ரே பண்ணலாங்க.
இல்லைன்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் ஒரு 10 மணிக்கு மேலே, காலையில் ஒரு 10 மணிக்கு மேலெலாம் ஸ்ப்ரே பண்ணோம்னா பெருசாக நமக்கு ரிசல்ட்டு இருக்காது. மீதும் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த சக்கை எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு க்ரோ பேக்குள்ளேயுமே நம்ம மேலே போடக்கூடாதுங்க. மேலே போட்டோன்னா ஃபங்கஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மண்ணுக்குள்ளே போட்டு விட்டுட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக மக்கிடும். இந்த சக்கல்லாம் உங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா கம்போஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா வெயில் காலம் வேறு வரப்போகுது. ஸோ அதனால் ஃபுல்லாக காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போவே மண்ணில் போட்டு விட்டுருங்க. அடுத்ததாக நாம் வாரம் ஒரு டைம் தரைவழியாக ரோஸ் செடிக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இதை 10 நாளைக்கு ஒரு டைம் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் மட்டுமே போட்டு விடுங்க போதும். மற்ற மெனியூர், அதாவது கவுடங் மெனியூர், கோடங் மெனியூர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மெனியூரில் நமக்கு நைட்ரஜன் பார்த்திங்கன்னா 3% இருக்குதுங்க, பாஸ்பரஸ் 2.5% இருக்குது, பொட்டாசியம் வந்து 1.5% இருக்குது. இது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லாமல் காய்ச்செடி பழச்செடிக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன், ஒரு க்ரோபேக் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் வாரம் 1 ஸ்பூன் போட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். இல்லைனா 10 நாளைக்கு ஒரு டைம் 1 ஸ்பூன் போட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அதனோட ரிசல்ட்டு, இப்போ காய்ச்செடி அப்படின்னா காய் நிறைய காய்க்கும், நல்லா பெருசு பெருசாக காய்க்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த உரத்தை தமிழில் பார்த்தீங்கன்னா கோழி குப்பைன்னு சொல்லுவோங்க, இங்கிலீஷில் பவுல்ட்ரி மெனியூன்னு சொல்லுவோம். இதை ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் செடிக்கு போட்டுட்டு வாங்க. மற்ற மெனியூரில் கம்பேர் பண்ணும்போது இதில் என்பிக்கு வேல்யூ ரொம்ப அதிகங்க. இதை நல்லா மக்க வச்சு மட்டும்தான் நாம் செடிகளுக்கு பயன்படுத்தணும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஃப்ரெஷ்ஷான கோழி குப்பை, அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. இது 1 வருஷத்துக்கு பக்கமாக நல்லா மக்குன கோழி குப்பைங்க, இது தான் நாம் பயன்படுத்தணும். 1 க்ரோபக்கு 1 ஸ்பூன் மட்டும் 10 நாளைக்கு ஒருக்கா இல்லைன்னா வாரம் ஒரு டைம் போட்டுட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அதிகமாக போட்டோம் அப்படின்னா செடி கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதுமானது. இந்த உரத்தை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குங்க. இதுவே பக்கத்தில் கோழி பண்ணை இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நல்லா மக்குனதாகவும் வாங்கிக்கலாம், கொஞ்சம் சீப்பாகவும் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் எல்லா விதமான செடிகளுக்குமே பயன்படுத்தலாங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தணும். நாம் ஆன்லைனில் போன் மீல், ராக் பாஸ்பேட்லாம் வாங்கி பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அப்படி பண்ணும்போது அது ஒரிஜினலான்ட்டு தெரியாது, இன்னொன்று அது மக்கி செடிக்கு போய் சேர கொஞ்சம் நாள் எடுக்கும். ஆனால் இந்த போல்ட்ரி மெனியூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 or 2 டேஸ்லேயே செடிக்கு அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஆனால் ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் போட்டு விடுங்க, அதிகமாக வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்.